அமுல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமுல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது ஜூலை மாத ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். ஜூலை மாதத்துல 12 ராசிகளுக்கான பலன்களையும் பற்றி பார்க்கலாம். ஜூலை மாதத்துல கடக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவங்களுக்கு கிரகங்களுடைய நிலைகளை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசியில ராகு மற்றும் குருவும், மிதுன ராசியில சூரியன், கடக ராசியில புதன், சிம்ம ராசியில சுக்கிரன் மற்றும் புதன், துலாம் ராசியில கேது, கும்ப ராசியில சனி என கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இருக்குதுங்க. மேலும் ஜூலை 6 தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கும், ஜூலை 16 தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கும், புதன் பகவான் ஜூலை 8 தேதி கடக ராசிக்கும் மற்றும் 24 தேதி சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். இவ்வாறு முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சியினால ஜூலை மாதத்துல கடக ராசி மற்றும் கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் சேர்க்கையை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்றே கூறலாங்க. உற்சாகம் நிறைந்த மாதமாகவும் இருக்கும். வேலை தொழில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை பற்றி பார்க்கலாங்க. சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும், பிற்பகுதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்கின்றார்கள். இந்த மாதத்துல சுக்கிரன் ரிஷப ராசியில ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றார். செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்கின்றார். இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன. பாக்யஸ்தானத்துல குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுவதனால அற்புதமாக கல்வி யோகம் தேடி வரவும் போகின்றது. புதிய திட்டங்களை தீட்டுவதற்கு ஏற்றபடியான மாதம் என்றே கூறலாங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. 10 வீட்டில உள்ள ராகு செவ்வாய் இணைவு வேலை தொழில் போன்றவற்றில புதிய மாற்றத்தினையும் ஏற்படுத்தியும் தரும். வியாபாரத்துல பெரிய அளவில் முதலீடுகள் செய்யும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் இருப்பதும் நல்லதுங்க. யாரையும் நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். குருவின் பார்வை 3 வீட்டின் மீது விழும் பொழுது புதிய முயற்சிகள்ல வெற்றியும் ஏற்படுங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரத்துல கூட்டாளிகளுடன் இணக்கமான போக்கம் காணப்படுங்க. மாதத்தினுடைய பிற்பகுதியில சூரியன் உங்களுடைய ராசிக்கு வருவதனால வியாபாரம் தொழில் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். சுக்கிரன் லாப வீட்டுல பயணம் செய்வதனால செய்யும் முதலீடுகள்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. சுக்கிரனுடைய பார்வை 5 வீட்டின் மீது விழுகின்றது. குருவின் பார்வையும் 5 வீட்டின் மீது விழுவதனால படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும். நல்ல மதிப்பெண்களையும் பெற்றுவிடுவாங்க. நினைத்த இடத்துல உயர்கல்வி படிப்பதற்கான யோகமும் இருக்குதுங்க. நிதி பற்றாக்குறைகளும் நீங்கும். பணம் சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும் நீங்குங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமணம் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் எல்லாமே முடிவிற்கும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் அதிக நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அன்பும் ஒற்றுமையும் ஏற்படும். உறவினர்களுக்கு இடையே பேச்சுக்களும் இனிமையாகவும் அமையும். நோய்களும் நீங்கும். சூரியன் புதனுடன் இணைந்து பயணம் செய்வதனால திடீர் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பங்கு சந்தைகள்ல செய்யும் முதலீடுகள் லாபத்தையும் பெற்றுத்தரும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நோய்கள் நீங்கி ஆரோக்கியமும் ஏற்படும். நோய்கள் பற்றி இருந்த பயமும் போகுங்க. சென்ற மாதத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இந்த மாதம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிம்மதியான மாதம் என்றே கூறலாங்க. உங்களுடைய ராசியின் 12 இடமான விரயஸ்தானத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு சின்ன சின்ன உடல் பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல்களும் ஏற்படலாங்க. குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு உடல் நல பாதிப்புகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்படுங்க. பணியிடத்துல திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையும் கூடி வருங்க. தந்தையினால ஆதாயமும் உண்டாகும். வீடு மனை விற்பனை செய்வதில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கி நல்ல முறையில் விற்பனையாகவும் செய்யும்.
சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் செய்யுங்க. பெற்றோரை பிரிந்து இருந்தவங்களுக்கு அவர்களுடன் சேருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய ஆசைகளும் மனதில் ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுக்கான பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். திங்கட்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. உங்களுக்கு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.